நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். ஸோ தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு வீடியோ போட்டோன்னே, அதாவது மார்னிங் அந்த மேட்ச் பார்த்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம எக்ஸைட் ஆயிடுச்சு. அதாவது என்ன சொல்றது, இந்த டெஸ்ட் இந்தியா ஜெயிக்குமா ஜெயிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான நமக்குள்ள ஒரு கால்குலேஷன் ஆயிடுச்சு. ஏன்னா கடைசி ஒரு பத்து ஓவர் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு ரிஷப் பந்த் உள்ள இருக்க வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பதட்டம். ஐயோ இவர் அடிப்பாரா, என்னென்ன அவுட் ஆயிட்டானே, அடுத்து என்ன நடக்கும், ஓகே ஷர்துல் இருக்காரு, ஓகே இவர் வந்து சம்திங் ஏதாவது பண்ணுவார் அப்படின்ட்டு ஒரு தடுமாற்றம். பட் பந்த் அழகா அப்படியே நின்றுட்டு வாஷிங்டன் சுந்தரோட அப்படியே ஒரு பேர் பண்ணார் பாருங்க, வேற லெவல். அடிக்கடிக்க அந்த அதாவது ஒரு ரொம்ப ரொம்ப ஸ்விங் ஹார்ட் டஃப்பான ஒரு பால் வந்தது இவன் போட்டு, யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த கம்மிங் போட்டு முட்டாம்பாருல லெப்ட்ல ஒரு சிக்ஸ் நம்மால சுந்தர் செம்ம அடி. ஆக்சுவலா அந்த சிக்ஸ் அடுத்த பால் ஃபோர்னோடனே எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு, ஓகே செம்மையா போயிட்டு இருக்கு. ஏன்னா பந்த் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது இந்த இவன் லயன் பால்ல வந்து இப்படி ஒரு தட்டு இப்படி ஒரு தட்டுன்னொடனே அப்பவே நல்ல கேம். பட் நேர ஆக வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு விக்கெட்டா போகும்போது நமக்கு ஒரு பதட்டம். ஏன்னா ஷர்துல் வந்து இப்படி தூக்கினோட அவுட் ஆனோட நமக்கு ஒரு பயம், அப்பவும் ஐயோ இரடா இப்படி ஆகி போச்சு அப்படின்ட்டு. பட் அது வரைக்கும் பந்த் உள்ள இருந்தாரு. ஸோ ஒரு ஹிட், பக்காவான கேம், மேட்சை முடிச்சாரு. ஸோ எனக்கு இது எப்படி, அதாவது இது நான் ஏன் இவ்வளோ எக்ஸைட்டா சொல்றேன் அப்படின்னா, எவ்வளோ வருஷம் கழிச்சு நம்ம இந்தியா டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா அவங்க சொந்த மண்ணை சும்மா வச்சு செஞ்சுட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத அப்ரிஷியேட். போன மேட்ச்ல அந்த விஹாரி ஒருத்தர் இருந்தாரு, அவர் உண்மையிலேயே வந்து அதாவது நம்மள வந்து கிட்டத்தட்ட ஒரு 8-9 பேர் வந்து அடிபட்டு கிடக்குறாங்க. அவங்களுக்கு சப்ஸ்டியூட்டா போட்ட ஆளுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக விளையாண்டுருக்காங்க. உண்மையிலே நமக்கு இது ஒரு நல்ல டைம், அவங்களுக்கும் தன்னுடைய திறமை காட்ட ஒரு சூப்பரான ஒரு விஷயம். ஏன்னா போன டெஸ்ட் நம்ம தோத்துருந்தோம்னா இது ரொம்ப கஷ்டமாயிருக்கும். ஆனா போன டெஸ்ட்ல அஸ்வினி விஹாரி நின்று அந்த ஸ்டாண்டிங் டிராப் பண்ணதுதான், டிராப் பண்ண அந்த ஒரு மூலதனம், ஏன்னா அதுக்கு உண்டான ஒரு பலன் கிடைக்கணும்னா கண்டிப்பா இந்த மேட்ச்ல நம்ம ஜெயிக்கணும். ஸோ உண்மையில நான் யோசிச்சேன், ஐயோ போன மேட்ச் மாதிரியே இந்த மேட்ச் நின்றுமா, பட் ஹிட் பண்றதுக்கும் சரி விக்கெட்டும் இருக்கு அப்படின்னு நினைச்சேன். அந்த ஒரு மூணு விக்கெட் லாஸ் ஆனதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்டெடி அப்படியே போயிட்டே இருந்தது. பட் சுபம் கில், அதாவது நம்மளால அடிச்சு இந்த மேட்ச் ஜெயிக்க முடியும்டா, இந்த டெஸ்ட் நம்ம ஜெயிக்கிறோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை கொடுத்தாரு பாத்தீங்களா நம்ம கில்ல. சும்மா கில்லின்னு சொல்லுவேன், அங்க ஆரம்பிச்சதுதான் புஜாரா சுந்தரு அப்படியே பந்து சும்மா வேற லெவல் வந்து பண்ணிட்டாங்க. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன சொல்றோம்னா, நமக்கு வந்து உண்மையிலேயே ஆல்டர்னேட்டிவா நம்ம ஆள் வச்சாலும் சரி இருக்கிற ஆளை யூஸ் பண்ணாலும் சரி நம்ம கிட்ட இன்னைக்கு இந்தியாவில் திறமையான ஆட்டக்காரர்கள் நம்ம கிட்ட இருக்கிறாங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய பவுலர் ஹஸ்லேவர்ட், அதுக்கப்புறம் கம்மிங் ஸ்டார், இவங்க பந்தையே வந்து தெரிக்க விட்டுட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு மேல வந்து ஆஸ்திரேலியாவில் ஒரு திறமையான பவுலர்ஸ் இப்போதைக்கு கிடையாது, ஓகேங்களா. ஏன்னா ஸ்டார் ஓவர்லாம் 10-13 ஓவர் ஸ்டார் ஓவர் 70 வெடுத்து தள்ளியிருக்காருன்னா சுபம் கில் விட்டு வெடுத்து போட்டாரு செம்மையாட்டி. அது அப்பவே வந்து ஸ்டார் அவுட்டு, அஸ்லே வுட்டுக்கு விக்கெட் கிடைக்காத போது நமக்கு தெரிஞ்சு போச்சு இன்னும் வேலையும் எடுக்கிறது இல்லை. ஆனால் கமின்ஸ் தான் நமக்கு ஒரு அச்சுறுத்தலாகவே இருந்தது, ஏன்னா அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் எடுத்தாரு. பட் கமின்ஸ் அவரும் போக போக அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இது என்ன ஒரு மிராக்கல்னா, மழை பெஞ்சு அப்படி பிச்சு ஒரு சேஃப்டி வந்து அதாவது ஒரு ட்ரைனஸ் வந்து அப்படி என்னாச்சுன்னா நேற்றெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது அப்படியே ஓரளவுக்கு ஒரு பவுலிங் பிச் மாற போய் அப்புறம் அப்படியே பேட்டிங் பிச் மாற வந்து இப்போ கூட லாஸ்ட்டில் வர வர ரொம்ப வெயில் வந்து ரொம்ப ட்ரை ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்போவே வந்து நியூ பால் வந்தது கொஞ்சம் எடுக்க ஆரம்பிச்சுது. பட் அதாவது ஒரு குட் டைம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இந்த டைமில் வந்து நம்ம ஜெயிக்கணும்னு நினைச்சோம்னா கண்டிப்பாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து நடந்திருக்கு. ஸோ ஓவராலாக இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா 3 வித்தியாசத்தில் இந்த டெஸ்ட் ஜெயிச்சு நம்மளை ரொம்ப ஒரு சந்தோஷத்தை ஒரு என்டர்டைன்மெண்ட் கொடுத்துருச்சு. ஹேட்ஸ் ஆஃப் டீம். நீங்கள் இந்த டெஸ்ட்டை எப்படி பார்த்தீங்க, உங்களுக்கு எது எது பிடிச்சிருந்தது, யாரோட பேட்டிங் பிடிச்சிருந்தது, முக்கியமாக இந்த மேட்சுகளுக்கு ஜெயிக்க காரணம்னு நம்ம யாரும் பர்டிகுலராக சொல்ல முடியாது, எல்லாருமே டீம் செம ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. எந்தெந்த சிச்சுவேஷனில் உங்களுக்கு யார் என்ன பண்ணுவான்னு இருந்தது அந்த தாட்ஸ் எல்லாம் கமெண்ட்டில் போடுங்க. ஸோ படிக்க நிறையா பேர் வந்து படிப்பாங்க, படிக்கும்போது அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அவங்க நினச்சது நீங்கள் நினச்சது எல்லாமே சேமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. மேலும் நம்ம இணையதளத்தை பற்றி ஏதாவது தகவல் வேணா கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். ஸோ நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா மூவி ரிவ்யூஸ், ஹாலிவுட்ஸ், தமிழ் மூவி ரிவ்யூஸ், ட்ரெண்டிங் நியூஸ், இது ரெகுலராக நம்ம வீடியோவில் பண்ணுவோம். ஸோ விருப்பம் இருக்கவங்க தாராளமாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.